வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நவராத்திரி நாட்களில் நம்ம கடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நவராத்திரியோட பெருமையை பற்றியும் அதோட புராண கதைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நவராத்திரி பண்டிகையில் வந்து பெண்கள் ஏன் வந்து விமர்சையாக இந்த 9 நாட்கள் வந்து கொழு வைத்து அம்பாளை வழிபடுகிறார்கள், அதாவது விரதம் இருந்து அம்பாளை ஏன் வழிபடுகிறார்கள்னா, அதுக்கு என்ன காரணம்னா, பெண்களோட மூலாதார சக்கரத்தை சுண்டி எழுப்பதற்கு தான் இந்த பண்டிகையே உருவாக்கப்பட்டது. ஆமாம், அதை நினைவூட்டுவதற்கு தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். நவராத்திரி பண்டிகை ஏன் உருவானது, இதோட புராண கதைகள் இல்லாமல் நம்ம இதை நிறைவு பெறவே முடியாதுல்ல. அதை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும் இல்லை. இந்த கதைக்குள்ளே போகலாம். முன்பு ஒரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். சர்வ வல்லமை பொருந்திய மிகவும் சக்தி வாய்ந்த முனிவராக இருந்தார். இவருக்கு இவர்தான் நிகர்ன்ற அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் கொஞ்சம் அவருக்கு தலகணமும் வந்துருச்சு. தலகணம் வந்தால் தானே தலகால் தெரியாமல் ஆடத்தோணும். ஆமாம், அப்படி அகஸ்திய முனிவர் இன்றும் பல பெரிய முனிவர்களை எல்லாம் அவமதிப்பதற்காக இந்த வரமுனி என்ன பண்ணார், தன்னை எருமையாக மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு சற்று ஒரு விளையாட்டு காட்டி அவர்களை அவமதிச்சிட்டாங்க. இதை கவனித்த எல்லாரும் முனிவர்களுக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனால் சாபம் விட்டாங்க அந்த வரமுனிக்கு. என்ன சாபம் விட்டாங்கன்னா, நீ எருமையாக வந்து எங்களை அவமதிச்சுனாட்டி நீ அடுத்த பிறவியில் நீ எருமையாகத்தான் இந்த பூமியில் பிறக்கணும் அப்படின்னு சாபம் விட்டாங்க. காட்டு பகுதியில் ரம்பன் என்ற ஒரு அசுரன் வந்து தவம் இருந்தாப்படி. எதுக்கு தவம் இருக்கிறது அப்படின்னா, நம்ம கேட்ட விரங்களை கிடைக்கிறதுக்கு நம்ம தவம் இருந்து தான் அந்த காலத்தில் எல்லா சக்திகளும் அடைவாங்க. அப்படி தான் இந்த ரம்பன் என்ற அசுரன் வந்து தவம் இருந்து, அதாவது சூரிய பகவானுக்காக தவம் இருந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அவங்க வரம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு மகன் வேணும் அப்படின்னு, இந்த வரம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு தவம் இருந்த நாட்டிக்கு சூரிய பகவானும் அவருக்கு இயங்க, நீ எந்த பெண் மீது காதல் கொள்கிறாயோ நீ அந்த உருவமாகவே நீ மாறி அவள் மூலம் உனக்கு நீ வேண்டிய விரும்பிய உன் தவ புதல்வன் பிறப்பான் என்று ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த ரம்பனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்பாடா, நமக்கு எப்படியோ வரம் கிடச்சி விட்டது, நமது வேண்டுதல் நிறைவேற போகுதுன்னு மகிழ்ச்சியாக அவர் வனப்பகுதியில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு எருமையை பார்க்குறாப்படி, அதாவது காட்டெருமையை பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அசுரன்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, கொம்பு இருக்கும், நல்ல தடித்த உடம்பாக இருக்கும், சிவந்த கண்களாக அரக்கன் போல தான் இந்த அசுரர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதனால் அவரோட சவள புத்தியினால் அந்த காட்டெருமையை பார்த்து வசம் பண்ணி அந்த காட்டுருமையாக உருமாறி அந்த எருமையை மணந்து அதன் மூலமாக அவருக்கு தான் ஒரு மகன் பிறக்கிறான். அதுதான் மகிஷாசுரன். அதாவது வரமுனி மீண்டும் பிறப்பெடுத்து இந்த ரம்பன் மகனாக பிறப்பெடுத்து அதுதான் மகிஷாசுரனாக இந்த பூமியில் வளம் வர்றாப்படி. மகிஷாசுரன் தவம் இருந்து கடவுளிடம் என்ன வரம் கேட்கிறான் என்றால், எனக்கு இந்த தேவர்களாகவும் அசுரர்களாகவும் இந்த முனிவர்கள் மனிதர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. ஒருவேளை எனக்கு மரணம் ஏற்பட்டால் ஒரு கன்னி பெண்ணால் மட்டும் எனக்கு மரணம் வரட்டும் அப்படின்னு வரமும் கேட்குறாங்க. அந்த வரமும் அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால் என்ன ஒரு எண்ணம் அந்த மகிஷாசுரனுக்குன்னா, கன்னி பெண்கள் எப்போவுமே ரொம்ப சாந்தமாக சாதுவாக இருப்பாங்க. அவங்கள அவன் நம்மளை சீக்கிரம் அவங்கள நம்மளை தாக்க முடியாது. அப்படியே தாக்கினாலும் அதை விட வளம் பொருந்தியது நான், என்னால் அந்த பெண்ணை வந்து எதிர்கொள்ள முடியுன்ற ஒரு சபல புக்தியில்
இந்த மாதிரி ஒரு வரம் கேட்கிறாப்படி இந்த மகிஷாசுரன். அதனால் வரமும் கிடைச்ச உடனே மகிஷாசுரனோட அட்டூழியம் தாங்க முடியல. பூலோகத்தில் இந்த தேவர்கள் எல்லாத்துக்கும் இந்த மகிஷாசுரனோட அட்டூழியத்தை எப்படியாவது ஒழிக்கணும், அவனுக்கு ஒரு பெண்ணால் தான் வந்து ஒரு மரணம் ஏற்படுதுன்றது அவன் வரம் வாங்கியிருக்கிறனாட்டிக்கு மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க தேவர்கள். மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்த போது சத்வகுணம், ரஜஸ்குணம், தமஸ்குணம் என்று மூன்று குணங்களும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியின் அவதாரமாக தோன்றினாள் அம்பாள். தேவர்களோ மகாலட்சுமியின் அவதாரத்தை கண்டு அவர்களது படைக்கலங்களை அம்பாளுக்கு படைத்தனர். மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வலங்கார பூஷிதியாய் புறப்பட்டாள். கடும் போர் புரிந்தாள் மகிஷாசுரனிடம். கடும் போர் முடிவுக்கு வந்தது. அநீதி அழிந்தது. ஒளிந்தான் மகிஷாசுரன். அதனால் மகிஷாசுரனை வென்றதனால் லம்பாள் மகிஷாசுரமர்த்தினியாய் உருமாறினாள். மகிஷாசுரனை வென்ற நாள் எப்போதுனா அஷ்டமி திதியன்று. அஷ்டமி திதியன்று தான் அம்பாள் மகிஷாசுரனிடம் போரிட்டாள். அடுத்த நாளான நவமி திதியன்று தேவர்கள் எல்லாம் அம்பாளை தரிசிக்க வந்தார்கள். அதுக்கடுத்த நாளான தசமி திதியன்று அம்பாள் மூலஸ்தானம் சென்றடைந்தாள். இப்படி நவராத்திரி நாட்களின் கடைசி மூன்று நாட்களாக நாம் கொண்டாடி வருகிறோம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அம்பாள் தன்னை உருவாக்க காரணமாக இருந்த அந்த தேவர்கள் எப்படி வந்து ஒரு பெண் சம்ஹாரம் செய்ய தகுதியானவள் அப்படின்னு பரீட்சை பண்ணார்கள்னா, ஒரு பெண்ணிடம் சத்வகுணம், ரஜஸ்குணம், தமஸ்குணம் இந்த மூணு குணங்களும் மேல் நோக்கி இருக்கும்போது தான் அந்த பெண் சர்வலங்கார பூஷிதியாய் இந்த பூமியில் வளம் வர முடியும். சூழ்நிலைக்கேற்ப நமது குணங்களை நம்ம தெரிவிப்பது, அதாவது சத்வகுணம், ரஜஸ்குணம், தமஸ்குணம் இந்த மூணு குணங்களுமே ஒரு பெண்ணிடம் இயல்பாக இருக்கணும். இது மூணுமே இருக்கணும். தக்க சூழ்நிலைக்கேற்ப அந்த குணத்தை அவள் தெரிவிக்கும் போது தான் இந்த பூமியில் அவள் வெற்றி கொள்ள முடியும். ஒரு பெண்ணுக்கு நிகர் பெண்ணு தான், வேறு யாரும் இல்லைன்றது இந்த மகாசக்தியான மகிஷாசுர மர்த்தினி நமக்கு நினைவூட்டுவதற்குத்தான் இந்த பண்டிகை வந்து ஒவ்வொரு பெண்களும் மூன்று குணத்தையும் சிறப்பாக கையாண்டு இந்த பூமியில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த நவராத்திரி பண்டிகையோட சிறப்பே. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இந்த பெண்கள் விமர்சையாக அதை கொண்டாடி வருகிறார்கள். இது தெரியாமல் இந்த பண்டிகையை நம்ம நிறைவு பெறவே முடியாது. இதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நவராத்திரி பண்டிகை. இப்போது எல்லாருக்கும் ஓரளவுக்கு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கும் இந்த காணொளியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.